நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பர் நவீன் பேசுகிறேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் நான் பண்ணின வீடியோவில் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்லெஸ் வீடியோன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஓ இதில் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ வந்து எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக தோணாது. சரி, அதில் என்னத்தையோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த வீடியோவில் நானே சொல்கிறேன், இந்த வீடியோவில் கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. இருந்தாலும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த தப்பை இன்னமும் நிறையா பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வீடியோவை இதுக்கு போட்டுக்கிட்டுன்னு நினச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் ரெண்டு பேர் மறுபடியும் அதே இதை பண்ணியிருக்காங்கிறதுனால கண்டிப்பாக இதை நம்ம இப்போ சொல்லலை அப்படின்னா இன்னும் நிறைய பேர் அந்த தப்பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பற்றி பேசி முடிச்சுட்டு இந்த வீடியோவோட எண்டில் ரொம்ப நாளாக ஒரு நாலு நாள் டு ஒரு அஞ்சு நாளாக என் மைண்டில் நம்ம டீமை பற்றி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லணும். அதை நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னடா நம்ம நவீனா அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா அது என் மைண்டில் உள்ள ஒரு ஆதங்கம், சரியா? ரைட், ஓகே. இன்றைக்கி வீடியோக்குள்ள வந்து நம்ம வந்து போயிடுவோம். என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து நிறையா பேர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வராங்க, சரிங்களா? ட்ரஸ்ட் வேலெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் வேலெட்டுங்கிறது ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். இதில் வந்து எந்த ஒரு காயினும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, சரிங்களா? ட்ரஸ்ட் வேலெட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கஸ்டம் டோக்கன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, சரிங்களா? கஸ்டம் டோக்கன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கிற காயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளோட போட்டிருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் பேரை டைப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இருக்கிற இந்த 360 இந்த அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளே இல்லாமல் இருக்குது, பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் டோக்கன்ஸ். கஸ்டம் டோக்கன்ஸ் ஒரு ஆள் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுறது மூலியமாகவே அந்த காயினை நீங்கள் இதில் வந்து கிளைம் பண்ணிக்கிட முடியும். அதுக்காக கண்டுபிடிச்சா தான் முதல் ட்ரஸ்ட் வாலெட்டு, தவிர இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆக கிடையாது, சரிங்களா? ஸ்டோர் பண்ணணும்னா இதை அதுக்காக வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சு தான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, இதில் தான் முதலே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு காயினுமே வந்து வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, சரிங்களா? அப்படிங்கிறனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா? பைனான்ஸில் பை பண்ணுறீங்க, பைனான்ஸில் பை பண்ணிவிட்டு அந்த காயினை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் வைக்கிறீங்க. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, பைனான்ஸில் ஒரு காயின் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தீரியம் பை பண்ணுறீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க. இப்போ எத்தீரியம் அங்கே வந்து அங்கே தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், பைனான்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பைனான்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, சரிங்களா? ட்ரஸ்ட் வாலெட் மூவ் பண்ணுறதுனால ஒரு 400 ரூபா ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜ் போயிருது, சரிங்களா? மீதி 600 ரூபாய்க்கு உண்டான எத்தீரியம் வந்து உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து உட்காருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எத்தீரியத்தோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நேரம் வந்து நீங்கள் அதை செல் பண்ணலாம்னு நினைக்கும்போது உங்களால் ட்ரஸ்ட் வாலெட்டில் செல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. எது எப்படி நீங்கள் செல் பண்ணுவீங்க ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து மறுபடியும் பைனான்ஸுக்கு கொண்டு போகிறீங்க. அப்படி கொண்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகும்போது ஒரு 400 ரூபா போகுது. ஏற்கனவே உள்ளே வந்துருக்கிறதே 600 ரூபா தான் வந்திருக்கு, இதில் ஒரு 400 ரூபா போயிடுச்சுன்னா மீது 200 ரூபா தான் உங்கள் கையில் இருக்குது. அப்போ அதில் வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட் பார்த்துட முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படிங்கிறனால எதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறீங்க, எக்ஸ்சேஞ்சிலேருந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் பை பண்ண தெரியாதவங்க டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஆள்கிட்ட பை பண்ணி அவங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி வாங்குறவங்களாக இருந்தாலுமே நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணக்கூடாது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரானு இந்த மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜ் ரொம்ப பிடிடி இந்த மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வேணால் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கல. ஏன்னா இது ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜ் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ட்ரான் ரெண்டு ட்ரான் அவ்வளோதான் போகும். எத்தீரியம் பிட்காயின் இன்னும் அந்த மாதிரி ஹெவியாக இருக்கிற ட்ரான்ஸாக்ஷன் பண்ண வேண்டிய காயினெல்லாம் உள்ளே போட்டு வச்சிருக்கீங்க. யூஎஸ்டிடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 400 ரூபா 500 ரூபான்னு சொல்லி போகுது, சரிங்களா? அப்படி நீங்கள் எதுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. எப்படினாலும் எக்ஸ்சேஞ்சில் தான் பை பண்ண முடியும். திரும்ப உங்களுக்குள்ள ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்குன்னா அதை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சில் போய் தான் நீங்கள் செல் போட முடியும். அப்போ உங்களுக்கு எதுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. அதனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜ் அதிகமாக போகிறத தயவு செஞ்சு ட்ரஸ்ட் வாலெட்டில் இனிமேல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னோட சஜஷன்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கிறது வந்து பைனான்ஸ், சரிங்களா? அதுக்கும் ஒரு சில குரூப் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் வந்து சேஃப்டி கிடையாது, பைனான்ஸ் வந்து நல்லா இல்லை, எனக்கு இது பிடிக்கல. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து வெள்ளை கலரில் வச்சிருக்கேன், அது எனக்கு பிடிக்கல, எனக்கு கருப்பு கலர் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? அது அவங்கவுங்க விருப்பம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து சொல்லலை. இதனால் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்சேஞ்ச் வேறு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்போயுமே எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் எதனாலும் ஸ்டோர் பண்ணுங்கள். பைனான்ஸில் யாருமே எதுவுமே ஸ்டோர் பண்ணி உங்கள் அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகாதீங்க இனிமேல், சரிங்களா? ஏன்னா நிறையா என் காது படம் வந்துருச்சு, இந்த மாதிரி இவ்வளோ வாங்கினேன், ட்ரெஸ் வேலை கொண்டு போனேன், மீதி இவ்வளோ கொண்டு வரும்போது இவ்வளோ தான் வந்துருச்சு, இது நல்ல ப்ராஃபிட் தான், ஆனால் எனக்கு ப்ராஃபிட்டே கைக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு போகும்போது ஒரு 400 ரூபா, திரும்ப இங்கிட்டு வரும்போது 400 ரூபா போனால் உங்களுக்கு என்ன இதுக்கு 800 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு எப்படி
ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யாரும் பெரிய பெரிய ட்ரேட்லாம் பண்ணல. நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒவ்வொரு ட்ரேடில் கிடைக்கிறது 10 USDT 12 USDT இவ்வளோ தான். நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். அதையும் கொண்டு போய் ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா இது யாருக்கு என்ன ஒரு லாபங்கிறது தெரியல. அதனால் இது என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிஞ்சிருச்சு. என் மைண்டில் ஒரு நாலு நாளாக ஓடிக்கிருக்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். இல்லை, இது என்ன அப்படின்னா டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு உண்டான குணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நல்லா நடிச்சுட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி புறணி பேசுறது, சரிங்களா? அந்த மாதிரி ரெண்டு டு ஒரு நாலு சில்லற பயலுக வந்து நம்ம டீம்ல வந்து இருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா நம்ம கூட இருந்து நம்ம கூட நல்லா ஜாலரா அடிக்க வேண்டியது. நம்ம அங்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம இல்லாத நேரத்தில் வேற ஒரு இடத்துல வேற ஒரு குரூப்பில் போய் நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் புறணி பேசுறது, சரிங்களா? இந்த மாதிரி தேவையில்லாத இதை நான் எல்லாரையும் சொல்லணும்பா, யாரும் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த நாலு பேர் யாருங்கிறது அந்த நாலு பேருக்கு தெரியும். நீங்கள் அந்த நாலு பேர் யாருங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன். இனிமேல் அந்த சில்லற பயலுக்கு அந்த வேலையை பார்க்கக்கூடாதுங்கிறதுனால அந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன், சரிங்களா? ஒரு ஓப்பனாக நான் வந்து சொல்கிறேன், ஒரு ஆம்பளை அப்படின்னா என்ன, ஒரு தப்பு ஒரு இது எனக்கு டவுட்டு அப்படின்னா நேருக்கு நேராக மூஞ்சிக்கு நேராக கேட்கணும், சரிங்களா? இப்படி பண்ணுனியா அப்படி செஞ்சான்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக கேட்கணும். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்மகிட்ட வந்து பேசிட்டு அங்கிட்டு போய் நம்மளை பற்றி தேவையில்லாத வேலை வந்து பார்க்குறது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை என்னென்னா, எவன் நம்மளை வச்சு சம்பாதிச்சானோ எவன் நம்மளை வச்சு வாழ்ந்தானோ அவன் தான் நமக்கு மொதல் எதிரிங்கிறத இந்த ஃபீல்டில் வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நமக்கு எதிரியாக மாறமாட்டான். எவன் நம்ம கூட இருந்து நம்மளை வச்சு எவன் சம்பாதிச்சானோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு எதிரியாக மாறுவான். நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுறவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிக்னல் நான் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? அந்த நாலு சில்லறையை என்ன செய்யுதுன்னா, அவங்க வந்து நாலு பேருமே ஒன்றும் கிடையாது, அவங்க நாலு பேரும் தனித்தனி சில்லறையை நாளுமே அவங்க அவங்களுக்கும் சொல்லி தனியாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம குரூப்பில் இல்லாமல் அவங்க தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதை கொண்டு போய் அவன் சேனலில் போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நாலு பேர் கீழே வச்சுக்கிட்டு அவங்கள வந்து கைடு பண்ணுறான். கைடு பண்ணிவிட்டு என்ன வேலை பார்க்குறேன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கொடுக்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 நீங்கள் போட்டு உங்களுக்கு 1,000 ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதில் எனக்கு ஒரு 15% மட்டும் கொடுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1,000 உனக்கு ப்ராஃபிட் வருதுன்னா 150 மட்டும் எனக்கு வந்து கொடுங்க, இன்றைக்கி வந்து போதும், உங்களை நான் வந்து கைடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். எடுக்கிற சிக்னல் வந்து நம்ம சேனல்லேருந்து எடுக்கிற சிக்னல், ஆனால் அது பார்த்திங்கன்னா அப்படி சொல்லி அவங்ககிட்ட அப்படி அவன் சம்பாதிச்சு காசு வாங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன பொழப்பும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் நான் டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் மீ யுவர் ப்ராஃபிட் இஸ் ஹவு மச் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுவேன், சரிங்களா? அந்த மெசேஜை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷேர் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்ல, ஷேர் பண்ணவங்ககிட்ட போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து நான் வந்து ப்ராஃபிட் கேட்பேன்னு சொல்லி அவங்க வந்து இன்பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு, சரிங்களா? இதில் நம்ம பைய ஒருத்தனுக்கே அனுப்பி என் கூட இருக்கிறவனுக்கே கடைசியில் அதை அனுப்பி விட்ருக்காங்க. இவனுக்கு அனுப்புறோங்கிறது கூட தெரியாமல் அனுப்பி விட்ருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு காயினை வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து 20% நான் உங்ககிட்ட கமிஷன் கேட்பேன், இத்தனை நாள் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நவீன்கிட்ட யாரும் வந்து கேட்காதீங்க, அவன் உங்ககிட்ட 20% வாங்கிடுவான். இதுவே ஏன்ட்ட சொன்னீங்கன்னா நான் 15% தான் நான் வாங்குவேன் இப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த TWT டோக்கன் உங்களுக்கு தெரியும், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக போட்டு கொடுத்துட்டேன், சரிங்களா? எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு ப்ரொமோட்டராக ஒரு யூடியூபராக எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி காயின் இல்லை, ஒரு சில பேருக்கு எப்படி பண்ணணுங்கிறது வந்து தெரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்னோட TWT அட்ரஸ்க்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் மொத்தமாக பேமெண்ட் போட்டு உங்களுக்கு நான் வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேணுங்கிறவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டாச்சு, ட்ரான் வேணுங்கிறவங்களுக்கு ட்ரான் போட்டாச்சு, யூஎஸ்டி வேணா யூஎஸ்டி, பிட்காயினா பிட்காயின், எல்லாருமே அவங்க என்னென்ன கேட்காங்களோ எல்லாத்துமே தனித்தனியாக போட்டாச்சு. 3 பேர் உட்காந்து நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கோம், சரிங்களா? 3-4 நாள் அது வந்து ஒரு வேலையாக பார்த்துருக்கோம். இது நாங்கள் என்ன இப்போ எடுத்து பண்ணணுங்க எங்களுக்கு வந்து ஒரு அவசியமே கிடையாது. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த TWT டோக்கனை வந்து அனுப்பாதீங்க, மொத்தமாக தூக்கிட்டு ஓடிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் நான் இப்போ ஒரு விஷயம் வந்து நான் வந்து கேட்குறேன், சரிங்களா? என் பேர் நவீன் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் வந்து நம்புவீங்க. என்னோடய உண்மையான பேர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது, நான் எந்த ஊருங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ என்னை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற டீட்டெயில் என்ன, என்னோடய டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, சரிங்களா? அவ்வளோதான். டெலிகிராம் சேனல் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இது மட்டும்தான். இந்த நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன், டெலிகிராம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ நான் மட்டும் அந்த நான் 4 சில்லறையை வந்து சொன்ன மாதிரி நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன். அந்த 14 லட்சம் எனக்கு அந்த 1-4 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ உங்கள் எல்லாரோட TWT டோக்கன் எனக்கு தான் வந்துச்சு. அந்த 14 லட்சத்தையும் நான் வந்து ஆட்டையை போடணும்னு நினச்சிருந்தேன்னா தூக்கிட்டு என்னோட டெலிகிராம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர்லாம் ஆஃப் பண்ணி போட்டேன்னா என்னை யாரால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம், சரிங்களா? ஆனால் என் உயிர் போகிற வரைக்கும் நான் எப்போவுமே அந்த மாதிரி ஒன்று நான் பண்ணவே மாட்டேன். நான் இன்றைக்கி சொல்கிறதா என்றைக்குமே, சரிங்களா? ஆனால் வந்து ஏன் இப்படி இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியும் ஏன் இப்படி வந்து இப்படி சில்லறத்தனமான ஒரு வேலைகள் பார்க்குறாங்கிறது தெரியல. இப்போ வந்து நான் வந்து ஒரு பண்ணுறேன், ஒரு நல்லது பண்ணுறேங்கிறது என் மனசுக்கு வந்து தெரியும். நான்
நல்லது பண்ணுறேன்னா நீ தம்பி நீ உண்மையிலே நல்லது பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி கூட அது வந்து நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ண வேண்டாம் பெருமைப்படுத்தணும்னு சொல்லலை. ஆனால் வந்து அதை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி சில்லறத்தனமாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது. இவங்கெல்லாம் நேரில் சிக்கினா ஏன்னா என்னத்துக்காவாங்க ஒரு ஒரு இது பண்ணுறாங்க இப்படி சரி இப்படி பண்ணுறல நீங்கள் ஃபோன் போடுன்னு சொன்னால் ஃபோன் போட மாட்டீங்க பார்த்தீங்கன்னா இந்த சில்லறத்தனமாக இல்லை ப்ரோ நாங்கள் வந்து விளாட்டுக்கு பேசணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அது வந்து இதோட நீங்கள் நிப்பாட்டிக்கிறதா உங்களுக்கு நல்லது சரிங்களா. இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலாம் அதான் நமக்கு நல்லதுன்னு கூட அங்கே சொல்லியிருப்பேன். இனிமேல் அப்படி பேச போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு மரியாதையாக பேசுகிற வரைக்கும் தான் நம்ம மரியாதையாக பேசணும் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட அருமையாக வந்து ஒரு வசனம் படித்தேன் என்ன அப்படின்னா எல்லா மனுஷங்களையும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்திட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் சரிங்களா. அதான் உண்மை. இப்போ நம்ம ஒரு நல்லதுன்னு சொல்லி பண்ணுறோம் 100 பேருக்கு பண்ணோம்னா அதில் 98 பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். மீ இருக்கிற 2 பேர் 2 விதமாக தான் பார்ப்பான். இப்போ நமக்கு இவன் நல்லது பண்ணுறானே இவன் இதில் இவன் இவன் இதில் எவ்வளோ சம்பாதிச்சோனோ சொல்லுவான் ஒருத்தேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கிறத சொல்லி சொல்லுவான் ஒருத்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படுத்த முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இப்படி இந்த சில்லறையை எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எதையுமே நிப்பாட்ட போகிறது கிடையாது. எப்பயுமே நம்ம பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி வந்து யாரும் எதுவுமே நினைக்க வேண்டாம் சரிங்களா. எப்பவுமே நம்ம பண்றதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். மறுபடியும் நான் வந்து தெளிவா அடிச்சு சொல்லிக்கிறேன் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் இந்த இதுக்கு வரல சரிங்களா. அப்படி நான் வரணும்னு சொல்லி நினைச்சேன்னா இப்போ நமக்கு இருக்கிற டீமுக்கு கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல 3200 பேருக்கு மேல இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு இல்லாடி நாளைக்கு நைட்டுக்குள்ள 3300 மேல அது வந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்துடும் சரிங்களா. இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு தலைக்கு வந்து 1000 கேட்டாலுமே எனக்கு வந்து எல்லாரும் கொடுக்க தான் செய்வாங்க சரிங்களா. எல்லாருமே ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு 1000 வாங்கினாலுமே எனக்கு எவ்வளவு லட்சம் வருங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே எப்பவுமே இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை இனிமேல் கேட்க போகிறது கிடையாது. ஓப்பனாக மனசாட்சிக்கு போதும் சொல்லணும்னா ஆண்டவன் புண்ணியத்தில் எந்த குறையும் இல்லாமல் ஏதோ இல்லங்காமல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா. ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று ஒரு மனுஷனுக்கு ஒரு அன்றாட செலவுக்கு தேவையான அளவு என்ன இருக்குமோ அது எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு அது போதும் எனக்கு சரிங்களா. அதனால் வந்து யாருக்கிட்டையுமே எப்பவுமே இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கல. நான் யாருக்கிட்டையுமே எப்பவுமே எதுவும் வாங்க போகிறதும் கிடையாது. அதனால் என்னை பற்றி யாராவது உங்ககிட்ட ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அவன் 20% வாங்குவான் அதனால் வந்து நீ அவன்கிட்ட போகாத எனக்கு நீ 15% கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட இன்பாக்ஸுக்கு வந்தாங்கன்னா அவங்கள செருப்பிட்டு அடித்து பற்றி விட்டுருங்க சரியா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே காசு எதுவுமே கேட்கல. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நான் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் இருப்பேன் இல்லை நான் டெலிகிராம் சேனலில் நான் எல்லாமே போஸ்ட் பண்ண தான் செய்வேன் அதில் ஜாயின் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏன் இருக்கிறத தான் தூக்கி அவன் உங்களுக்கு கொடுத்து உங்ககிட்ட காசு வாங்குறாங்க உங்களை அவன் தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் சரிங்களா. அதனால் இந்த மாதிரியான ஆளுங்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யார் எப்படிங்கிறத வந்து பார்த்து நடந்துக்கணும். ஆன்லைனில் வந்து மனசாட்சிக்கு பொதுவாக மனசாட்சிக்கு பயந்து வேலை பார்க்குற ஆளுங்களும் ரொம்ப கம்மி தான். அதையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். எப்போவுமே யாரையும் எதிலையும் முழுசாக நம்பிடாதீங்க சரிங்களா. ஏன்னா நான் அதான் சொன்னேன் நம்மளால் வச்சு அவன் வாழ்ந்தோனா அவன் தான் நமக்கு மொதல் எதிரியாக மாறுறான். நம்ம சோத்த அவன் தின்னானா அவன் தான் நமக்கு மொதல் முதல குத்துறவனா இருக்கான். இது ஏற்கனவே எனக்கு வந்து தெரியும். இருந்தாலும் இந்த இதுக்குள்ளே வந்து இப்படிலாம் இருப்பாங்களான்னு சொல்லி நிறையா நான் வந்து பார்த்துட்டேன். சரி பார்ப்போம் சரி விடுங்க என்னங்கிறது ஒரு ஆள் இப்படி பண்ணுறாங்கிறதுனால நம்ம எதுவுமே நிப்பாட்ட போகிறது கிடையாது. அவங்கள நம்ம வந்து ஒதுக்கி வச்சுக்கிட போகிறோம். அந்த 4 பேரை நான் சேனல் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இனிமேல் உள்ளே வர முடியாது. வேறு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் வந்து வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்படி வந்தாலும் ஒழுங்காக இருந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தாங்கன்னா காதுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. எப்படினாலும் சுற்றி வளைச்சு காதுக்கு வந்துடும். ஆனால் நான் கண்டுக்கிட மாட்டேன் அவ்வளோதான் சரிங்களா. ஏன்னா இதுக்காண்டி இதுக்கு போய் டயத்தை வச்சு படிக்கிறேன். நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை நிறையா இருக்குது. வீடியோ போட வேண்டியலாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஊடால தேவையில்லாமல் இந்த மாதிரி கண்டென்ட்டே இல்லாத அளவுக்கு வீடியோ போட வைக்கேன் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை எரிச்சல் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள் சரிங்களா. சரிமா பார்ப்போம். எதுக்கு தேவையில்லாமல் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் வீடியோவில் கண்டென்ட் இல்லாட்டினாலும் எனக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு அதனால் சொல்லியிருக்கேன். சரி ரைட்டு நண்பா இருந்தாலும் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறத உங்களுக்கு டவுட்னா வந்து கேளுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா இவ இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் புலம்பாக நினச்சி தயவு செஞ்சு நினச்சிக்கிடாதீங்க. இதுதான் நான் சேனலில் புலம் ஏற்கனவே நான் வீடியோ பெரும்பாலும் நான் புலம்பாக தான் செய்வேன். இருந்தாலும் கண்டென்ட்டோட புலம்புவேன் சரிங்களா. கிரிப்டோவை பற்றி ஏதாச்சும் நான் வந்து போடுவேன். இன்றைக்கி தான் என் மைண்டில் இருக்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக கேளுங்க. நம்ம டெலிகிராம் சேனலாம் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. என் பேரை சொல்லி யாராச்சும் ஏதாச்சும் உங்ககிட்ட அமௌண்ட் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு யாருக்கிட்டே எதுவும் வந்து கொடுத்துடாதீங்க சரிங்களா. சரி நம்ம பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ நான் கட் பண்ணிக்கிறேன்.